உலக தமிழ் சொந்தங்களுக்கு இலங்கை தமிழனின் வணக்கம். நான் முகமது ரிஸ்வான், பஹ்ரைனிலிருந்து. இலங்கையில் காண்டியை சார்ந்தவன். நண்பர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரியும், 2024 செப்டம்பர் 21 இலங்கையின் அதிபராக சகோதரர் அனுரகுமார திசாநாயக்க அவர் தெரிவு செய்யப்பட்டார். மக்களின் ஆட்சியை கொண்ட இலங்கை நாடு இப்பொழுது ஒரு நேர்மையான, ஒரு நல்ல தலைவரை பெற்றுள்ளது. தற்போது சோசியல் மீடியாக்களில் தமிழ் பேசக்கூடிய எமது சகோதர சகோதரிகள் இலங்கையை பற்றியும் அனுரகுமார திசாநாயக்க சகோதரரை பற்றியும் பல தவறான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அது மிகவும் தவறானது. இலங்கையின் வரலாற்றை பற்றியும் அனுர சகோதரின் அரசியல் வாழ்க்கையை பற்றியும் தெரியாமல் பல வதந்திகளையும் பிழையான தவறான கருத்துக்களையும் வெளியிட்டு வருகிறார்கள். அது மிகவும் தவறானதாகும். காரணம், 76 வருடங்களாக தீய அரசியல்வாதிகளால் இலங்கை என்ற அழகிய நாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து இப்பொழுது அழிவு நுனியில் இருந்து கொண்டிருக்கிறது. எமது நாட்டை கட்டி எழுப்ப வேண்டுமென்றால் நிச்சயமாக எமக்கு ஒரு நேர்மையான தலைவர் தேவைப்படுகிறார். 76 வருடங்களாக மோசடி செய்யக்கூடியவர்களும் தவறான அரசியல்வாதிகளுமே எமது நாட்டை ஆண்டு வந்தார்கள். தற்போது 2024 ஒரு நேர்மையான தலைவர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இலங்கையின் தலைவராக பதவியேற்றுள்ளார். நிச்சயமாக அவர் ஒரு நல்ல தலைவர். நிறைய தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு பல சந்தேகங்கள் இருக்கிறது. அனுரகுமார சகோதரர் தமிழ் மக்களின் தேவைகளை கண்டறிந்து பூர்த்தி செய்வாரா? அவர்களுக்கான உரிமையை அளிப்பாரா? அவர்களுக்கும் இலங்கையில் சுதந்திரமாக வாழ்வதற்கு ஒரு வளமான நாட்டை உருவாக்குவாரா என்ற பல கேள்விகள் தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. தமிழ் பேசக்கூடிய எமது நல்ல உறவுகளே, நாங்கள் இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக உங்களது வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறக்கும். ஒரு சிறந்த தலைவராக நிச்சயமாக இவர் இருப்பார். இவருக்கு நாம் எப்படி உதவலாம்? 2024 வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் பேசக்கூடிய நாங்கள் இவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம். நிச்சயமாக தமிழ் பேசக்கூடிய உங்களுக்கு எல்லா உரிமைகளும் சத்தியமாக கிடைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஜாதி மத இனத்திற்கு மத்தியில் அரசியல் செய்பவர் அல்ல அனுர சகோதரர். நிச்சயமாக அவர் ஒரு சிறந்த தலைவர். அவரை நீங்கள் நம்பலாம். இந்த சோசியல் மீடியாக்களில் அவரை பற்றி கூறுகின்ற தவறான கருத்துக்களை நம்ப வேண்டாம். இதுவரைக்கும் ஜாதியால், மதத்தால், இனத்தால் பிரிந்திருந்த நாங்கள் இதற்கு பிறகு இலங்கையர் என்ற ஒரே ஜாதி மட்டும்தான். நிச்சயமாக இந்த ஆட்சியில் அது எல்லாம் நடக்கும். நம்பிக்கை வையுங்கள். அனுர சகோதரரை நம்புங்கள். தமிழ் பேசக்கூடிய நாங்கள் எல்லோரும் இணைந்து அனுர சகோதரருக்கு கை கொடுப்போம். இந்த இலங்கையில் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நிச்சயமாக அவரின் ஆட்சிக்கு கீழ் கண்டிப்பாக செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தவறான கருத்துக்களை நம்பாமல் சரியான முடிவுகளை எடுங்கள். சரியான முடிவுகளை எடுப்போம். அனுரகுமார திசாநாயக்க கட்சியை நாங்கள் வெற்றி பெற செய்வோம். நன்றி, வணக்கம்.